ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோலி கிச்சன். இன்னைக்கு பாருங்க, நல்ல டேஸ்டியான மயோனைஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்ல திக்கான மயோனைஸ். இது எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கப்போம். முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம மயோனைஸ் செய்ய போறோம். அது வந்து செய்யறது ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த ஜார் வந்து தண்ணி ஈரப்பதம் இருக்கவே கூடாது, ட்ரையான ஜார் தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இது போல் ஒரே ஒரு எக்கு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி மயோனைஸ் செய்யறது. ஒரே ஒரு எக்கு உடச்சு வச்சுருக்கோம். அப்புறம் இதுக்கு வேண்டியது வந்து ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு, இதில் வந்து பெப்பர் போடணும்னு போடலாம். பெப்பரோட டேஸ்ட் பிடிக்காதவங்க போட வேண்டியதில்லை, அது ஆப்ஷன். அதனால் இது புழிஞ்சு ஊற்றிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பேக்கு, நம்ம வந்து ரிவர்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த ரிவர்ஸில் வந்து ஒரு 10 செகண்ட் அடித்து எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ஆயில் இப்போ நடிச்சுட்டு இதுபோல் நல்லா நுரம் வந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் வந்து இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றணும், வேறு எந்த ஆயிலும் ஊற்றக்கூடாது. டேஸ்ட் இல்லாத ஸ்மெல் இல்லாத ஆயிலாக ஊற்றணும். இதில் ஒரே ஒரு இதில் ஒரு கரண்டி ஊற்றி திரும்பவும் அதே மிக்சியில் போட்டு, நீங்கள் மிக்சி எந்த அளவுக்கு அடிக்கிறீங்கன்னு நீங்கள் வந்து சவுண்டு கேட்குறீங்க இல்லையா, அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம அடிக்கணும், ரொம்ப தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றும், ஆயில் வந்து மொத்தமாக ஊற்றக்கூடாது. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அதே அளவுக்கு ஆயில் போட்டு அடிச்சேன்.
சேஜ் பாருங்கள், ஷவர்மா, அப்புறம் வந்து அல்ஃபாம், இதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கவரில் போட்டு கட்டி கொடுப்பாங்க. அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுனா ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். டேஸ்டியான மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.